நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு உள்ள ராஜா ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப சிறந்த முறையில் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அவனோட ஆட்சியில் வரிசுமையே கிடையாது, வறுமை கிடையாது, திருட்டு பயம் கிடையாது, நல்ல கலைகள்லாம் நல்லா செழித்து வளருது, அறிஞர்கள்லாம் நல்லா கௌரவிக்கப்பட்டாங்க. இத்தனையே திறம்பட செஞ்சுட்டு இருந்த ராஜாவுக்கு அவனோட மனசில் மட்டும் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். நாளுக்கு நாள் அவனோட மனசு மாதிரி அதிகரிச்சுட்டே வருது. கடைசியில் ஒரு ஊரில் சாந்த சுரூபியாக இருந்த ஞானி ஒருத்தர் இருக்கிறத கேள்விப்பட்டு அவரை போய் பார்த்து அவரை தரிசிக்கிறதுக்கு போகிறான். அந்த ஞானி வந்து வயசில் முதிர்ந்தராகவும் ஆன்மபலம் நிரம்பியாகவும் இருந்தார். அவரை பார்த்த மன்னனுக்கு அவர் மேலே ரொம்ப அளவு கடந்த பக்தியும் மரியாதை வந்துச்சு. இன்னும் தனக்கு சரியான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி நம்பிக்கை கூட வந்துச்சு. மன்னனை வந்து ரொம்ப அன்போடு வரவேற்று அந்த ஞானி வந்து அவன்கிட்ட விரிவாக பேசுகிறாரு. மன்னனும் அவர்கிட்ட அந்த மனத்துயரத்தெல்லாம் சொல்கிறாரு. அவரும் அறிஞ்சிக்கிட்டார். இப்போ அரச காரியமாக நல்லா நடக்குதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் சாமி, அதில் ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சுட்டு வரேன் அப்படின்னாரு. மக்கள் துயரம் இல்லாமல் இருக்காங்களா? ஆமாம், ஒரு குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்குறேன். சரி, அப்படின்னா உனக்கு என்ன குறை அப்படின்னு திருப்பி கேட்டார். இல்லை, நாட்டு மக்களையும் நாட்டோட வளர்ச்சியும் நல்லா பாதுகாத்து வர்றதுனால பொறுப்பும் வேலை போலும் ரொம்ப கூடி போச்சு. மேலும் இந்தமாரி தொடர்ந்து சிறந்த ஆட்சி செய்ய முடியும்னு ஒரு பயமும் மற்றவங்களோட சூழ்ச்சியால் எதனாச்சும் பாதிப்பு வந்துடுமோ ஒரு அச்சமும் கூட மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அது வந்து அமைதியை கூட இழக்க பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறார், ராஜா சொல்கிறார். உன்ன ஞானி வந்து, சரி அப்போ நாட்டை வந்து நல்லவங்க யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு மனமதியோடு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே ராஜாவும் சொல்லிடுறாப்புல, இல்லை நாட்டை வந்து நல்லவங்க யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு மன அமைதியோடு இருக்க விரும்புகிறேன் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாள். உடனே ஞானி சொல்கிறாரு, சரி அப்போ ஒன்று செய்யி, உன்னோட நாட்டை என்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாப்புல. இதை கேட்டு அந்த ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். சரி அப்படியே ஒப்படைச்சிடறான் சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நாட்டை என்கிட்ட ஒப்படைச்சிட்ட, இனிமேல் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ரொம்ப அமைதியாக கேட்டார் ஞானி. இல்லை, என்னோடய வழி செலவுக்கு கொஞ்சம் பொருள் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிடுவேன் நான் அப்படின்னு ராஜா கொஞ்சம் கூட தயக்கம் பண்ண சொல்கிறாப்புல. இப்போ நாட்டையே உங்ககிட்ட தந்ததுக்கப்புறமேட்டு அதில் உள்ள கஜானா என்னோடது தானே, அதுலேருந்து பொருளை எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே மடக்கிறாரு ஞானி. இந்த ராஜா இப்போ திகச்சு போயிட்டான். நீங்கள் சொல்கிறது சரி தான், நான் இப்போ இப்படியே புறப்பட்டுறேன்னு சொல்லி அவன் தீர்மானமாக சொல்கிறான். சரி எங்கே போவ அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. அவனை ஒன்றும் ராஜா உற மாதிரி தெரியல. அவரும் இல்லை எங்கேயாவது போய் எதனாச்சும் வேலை செஞ்சு பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் எதுக்கும் தயாராக இருக்கிறான் அவன். சரி நீ இப்போ அங்கங்கே போகிறதுக்கு அந்த வேலை என்கிட்ட செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. என் பிரதிநிதியாக இருந்து இந்த நாட்டை நீயே பராமரிச்சுட்டு வா, வழக்கம் போல் உன் கடமையை செஞ்சுக்கிட்டு வா, அதனால ஏற்படுற விளைவுகளை என்ன சேர்ந்தது தான், உன்னோட செலவுக்கு அரண்மனை பொக்கிச்சிலேருந்து ஊதியத்தை எடுத்துக்க, எனக்கு எப்போ வசதிப்படுமோ அப்போ நான் வந்து கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவனு நாட்டுக்கு திரும்பி போயிடான் ராஜாவும். கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படியே ஓடி போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் ஞானி வந்து அவனோட அரண்மனைக்கு வராரு. மன்னன் ஓட ஓடி போய் ரொம்ப பணிவாக அவரை போய் வரவேற்கிறான். ஞானி வந்து ஆசனத்தில் உட்கார்றாரு. என்ன மன்னா, எப்படி இருக்கு நாடு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ரொம்ப சுபிட்சமாக இருக்குங்க ஐயா, கணக்கு வழக்கெல்லாம் கொண்டாடுறேன் நான், இப்போ எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள், நீங்களே சரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ராஜா போகிறாப்புல. உடனே ஞானி வந்து அவனை உட்கார சொல்லி கையை மறுத்தி அப்படி தடுத்துடுறாரு. கணக்கெல்லாம் இருக்கட்டும், இப்போ மனசு நல்லா இப்போ மனநலம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, இப்போ மனசுமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா நிம்மதியாக இருக்குது சாமி அப்படின்னு ராஜா சொல்கிறாப்புல. எப்படி அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. இல்லை காரணம் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாப்புல. நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆட்சிக்கும் இந்த 2 வருஷ காலம் ஆட்சிக்கும் இதனாச்சும் மாறுதல் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஞானி ரொம்ப நிதானமாக கேட்டார். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப திகைப்பாக ராஜாவும் சொல்கிறாப்புல. உடனே ஞானி வந்து, அதே அரண்மனை, அதே அதிகாரி, அதே ராஜ பரிபாலனம் தான், ஆனால் இப்போ மட்டும் மனசு நிம்மதியாக இருக்குது, அது அப்போ இல்லாமல் இருந்தது, அது எதனால் அப்படின்னு திருப்பி அவர் கேட்டார். ராஜா திரு திருன்னு முழிச்சிட்ருக்கான். அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்புறம் தான் ஞானி விளக்குனார். இப்போ நீ செஞ்சிட்டு இருக்கிறது தான் இப்போ இந்த செயலற்ற செயல்னு சொல்கிறது. அப்போ வந்து எல்லாத்தையும் நீயே செஞ்சிட்ருக்க தான் நினச்சிக்கிட்டு இருந்த. உன்னோட செயல்னால தான் எல்லோரும் சுபிட்சமாக இருக்கிறதா மனசில் நீ எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அதோட விளைவுனால் நீ வந்து பந்தம் வச்சுக்கிட்டு இருந்த அந்த செயல்னால் விளைவில்.
அதுதான் அவனோட மனசுமைக்கும் நிம்மதி இன்மைக்கும் கூட காரணமாக அமைஞ்சு போச்சு. இப்போ பாரு, நீ எதையுமே மனசில் சுமக்காமல் உன்னோட செயலில் மட்டும் நீ கவனமாக இருந்துட்டுருக்க. இப்போ நீ வேறு, உன் செயல் வேறுங்கிற பிரிவு இந்த இடத்துல இல்லாமல் இருக்குது. இருக்கிறது செயல் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு எதிர்பாரப்பற்ற செயல்முறை தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதாவது விளைவில் வந்து பற்றில்லாத செயல் தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இதுதான் நிஷ்காமிய கர்மம்னு கூட சொல்கிறது. இதுதான் செயலற்ற செயலாக கூட இருந்துகிட்ருக்கு. அதனால் விளைவில் பற்றில்லாமல் செயலில் இயல்பாக ஒன்றி செயல்படுறது தான் இந்த செயலற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி அப்படியே வேலையை விட்டுட்டு போயிட்டார். அரசன் வந்து இப்போ ஞானம் பெற்று ஒரு சிறந்த ஞானியாகவே இருந்து அரசாட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். நன்றி, வணக்கம்.